பகுதி 74 குண்டோதரன் நீண்ட அந்த கத்திய சத்ருகுணன் வாங்குறார். சத்ருகுணன் பார்த்து பத்திரமா வாங்கி, குண்டோதரா இத போய் இப்படி அஜாக்கிரதையா கொண்டு வந்திருக்க, இது ஒரு நெஞ்சில பாயும் கூட அவசியம் கிடையாது. உன் கையில சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டா கூட அது வழி அந்த விஷம் உள்ள போயிடும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல செத்து வடிய வேண்டிதான். இத போய் உன் இடுப்புல துண்டு வச்சு கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அரசர் சொல்றார். பிரபு கடவுள் தான் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லும் போதே குண்டோதரன் உடம்பே அப்படியே நடுங்குது. பிரபு இந்த ஏழை உயிர் போயிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா இந்த கத்திய பல்லவ குமாரன் மேலாம் குறிப்பாத்தாரு. எதுக்குமே பயப்படாத நம்ம அரசர் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாரு. குண்டோதரன் என்ன சொல்ற, மாமனார் மேல குறிப்பாத்தாங்களா, யாரு? அந்த கள்ள புத்த பிஷு தான், ஒரு ஏழு எட்டு தவிர நம்ம மாமனார் மேல குறி பார்த்தாரு. ஆனா நீங்க சொன்னதுனால நான் பார்த்துட்டு சும்மா இருந்தேன். நீங்க அன்னைக்கு அந்த புத்த பிஷு பின்னாடியே போ, ஒவ்வொரு நாள் நைட்டும் ஏன்ட்டு அவர் எங்கெல்லாம் போனாருன்னு வந்து சொல்லு, நீ அவரை ஃபாலோ பண்றது அவருக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. புத்த விஷு கத்திய வச்சு மாமலர குறி பார்த்தாரா, அத கொஞ்சம் விளக்கமா பாப்போமா. சிவகாமி அம்மையாரும் மாமல்லரும் மயில மரத்தை அடியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது பாறைக்கு பின்னாடியில இருந்த அந்த புத்த விஷு மாமல்லர அந்த விஷ கத்திய வச்சு குத்தலான்னு சொல்லிட்டு குறி பார்த்தாரு. அத அவருக்கு தெரியாமையும் மறைஞ்சு நின்னு பார்த்த குண்டோதரனுக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. ஆனா அந்த புத்த விஷயக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஒருவேளை இந்த கத்தி சிவகாமி மேல பட்டிருக்குமோ, பட்டுட்டா என்ன ஆகும்? படக்கூடாது, அதனால இப்ப எரிய கூடாது அப்படின்னு நினைச்சார். அதுக்கப்புறம் ஆயன சிற்பி மாமல்லர் சிவகாமி அம்மையார் இவங்க மூணு பேரும் திரும்ப ஊருக்கு நடந்து வரும்போது அவங்களுக்கு தெரியாம இந்த புத்த விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. இந்த விஷயக்கு தெரியாம குண்டோதரன் ஃபாலோ கொண்டு வர்றார். அப்போ மடத்துக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்க பார்த்த ஆயன சிற்பி நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோனே திரும்பியும் அந்த புத்த விஷு மாமல்லரை குறி பார்த்தார். ஆனா புத்த விஷுக்கு நேரா சிவகாமிய மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் மாமல்லர் இருந்தார். அதனால புத்த விஷுவால குறி பார்க்க முடியல. அப்போ பழஞ்சோதியும் மற்ற வீரரும் வந்துட்டாங்க. அதை பார்த்து பயந்த புத்த பிஷு ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மரத்தை பிடிச்சு ஏறி கோயிலுக்குள்ள குளிச்சிட்டாரு. அப்ப குண்டோதரன் அந்த மரத்து பக்கத்துல போய் பார்த்தா அங்க இருந்த கத்தி கிடந்துச்சு. அதை எடுத்து ஒரு துண்டை வச்சு அவர் இடுப்புல கட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த மரம் அப்படியே லைட்டா அசைஞ்சது. அதை பார்த்து வேகமா ஓடி குண்டோதரன் ஒரு இடத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாரு. பார்த்தா அந்த புத்த விஷயம் திரும்பியும் குதிச்சு எதையோ தேடிட்டு இருந்தார். அப்பதான் குண்டோதரனுக்கு இந்த கத்தியே தான் தேடுறாரு அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் குண்டோதரன் இன்னொரு வழியா ஏறி கோயிலுக்குள்ள குதிச்சு அங்க இருந்த ஒரு மடப்பள்ளிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னார். அப்போ இந்த புத்த விஷயம் திரும்பியும் கோயிலுக்குள்ள குதிச்சு அங்க ஏதோ தேடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கோயில பூட்டுற சத்தம் கேட்டோடனே நேரம் மடப்பள்ளிக்குள்ள போனார். இதான் நல்ல சமயம் தெரிஞ்ச குண்டோதரன் புத்த பிஷுவ உள்ள போட்டு கதவை சாத்திட்டார். அதுக்கப்புறம் வேகமா மாமல்லர் நின்ன படகு நின்ன இடத்துக்கு போனார். இது அங்க நடந்துச்சு. நாளைக்கு 75வது எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், மறக்காம பாருங்க.